எல்லாருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வருஷத்துடைய மார்கழி மலர் நிகழ்ச்சியில் தினம் நீங்கள் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுரம் கேட்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் திருப்பாவை திருவம்பாவை பாசுரத்துடைய பொருளும் தெரிஞ்சுக்க போகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்து வைக்க போகிறா குழந்தை ஸ்ரீநிதி. குழந்தை ஸ்ரீநிதி மாடர்ன் ஸ்கூல் நங்கநல்லூரில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. அவளும் அவள் அண்ணா சர்வேஷும் சேர்ந்து நிறைய உபன்யாசங்கள் பண்ணிட்டு வரா. மார்கழி மாதம் முதல் நாள் நம்ம எல்லாராத்துக்கும் அந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து உட்காந்துண்டா எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த இன்பத்தை இப்போ நம்ம எல்லாருக்கும் குழந்தை ஸ்ரீநிதி கொடுக்க போகிறா. அழகாக ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சமுத்தா ஆண்டாள் பற்றி ஒரு அழகான ஸ்பீச் கொடுக்க போகிறா. எப்படி ஆண்டாள் நாச்சியார் 30 நாள் நோன்பு இருந்தா அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறா. முதல்ல நம்ம அதை கேட்போம். அது கையில எடுத்து
அசுரர்களும் அசுரர்கள்னா பூச்சாண்டிடா மாச்சினோ பூச்சாண்டியும் சண்டை போடுறப்ப பார்க்கடல்னு ஒரு கடல் இருந்ததா அம்மா பார்க்கடல்னா என்னமா அந்த கடல்ல பாலர் உண்டா எவ்வளவு பாலர் இருக்கும் நம்ம இன்னொன்னதி பார்த்திருக்கேன் இல்லையா அதுல எவ்வளவு ஜலம் இருக்குமோ அதே மாதிரி இந்த பார்க்கடல்ல அவ்வளோ பாலு இருக்கும்டா ஏமாறி நாங்கெல்லாம் கூட்டிகிட்டே போல ஏ அங்கெல்லாம் போக முடியாதுடா நீ முதல்ல மம்மு சாப்பிடுடா இந்த பார்க்கடல மந்திரமலை மட்டா போட்டு தட கடக்கு கடையரா ரெண்டு பேரும் அப்போ ஹால் ஷூ மாச்சி வரா அவாதான் நம்மளுக்கு அம்மா மாறி அம்மா பின்னாடி இதோ நீ நிலாவும் வந்ததுடா அம்மாவோட தம்பி மாமா தானே அதனாலதான் இந்த நிலாவை சந்தா மாமா அம்புலி மாமான்னு சொல்றோம்டா கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேக்குற அம்மா பால் கடைஞ்சா வெண்ணெய் தானமா வரும் நீ என்னடா மாமா வருவார்னு சொல்றேம்மா எனக்கு அதெல்லாம் வேணாமா எனக்கு அந்த வெண்ணெய் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரா சோதா சொல்ற ஏ அது வெண்ணெய் இல்லடா மாமாடா நீ இந்த பூரா கதத்தி சாப்பிட்டு அவனுக்கு வேறு வெண்ணெய் எடுத்து தரண்டா அப்படின்னு கிருஷ்ணனை சமாதானப்படுத்துறாராம் ஆனா கிருஷ்ணர் அந்த வெண்ணெய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாராம் அப்போ அந்த வழியா நந்த கோபால் வரார் அண்ணா இந்த பூரா கதத்தி சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக கோதாதேவியை பற்றி சொல்லி நம்ம எல்லாரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்க்கே அழைச்சிட்டு போயிட்டா குழந்தை ஸ்ரீநிதி ஐம் ஷூர் நீங்கள் எல்லாரும் உங்கள் ஆற்றுல ஆண்டாள் வந்துட்டான்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீநிதி குட்டி ஃபார் தட் அடுத்ததாக திருப்பாவை பாசுரம் சொல்லி அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறா குழந்தை பிரகிருதி நாராயணன் அதை இப்போ கேட்போம் பாராத்வம் ஸ்வம் ஸ்ருதிர சதிர சித்த மத்யா பயந்தி ஸ்வோசிஷ்டாயா ஷடிலி கலித வியாபலா த்ருக்ய புக்தே
ூதயேவாஸ்து பூய அண்டவையில் புதுவையாண்டாளரங்கற்கு பண்டு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கிது என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ண மேனல்கு மார்கழி திங்கள் மதி நினைந்தனால் நீராட போதுவீர் போது வினோ நேரழகீர் சிறுவல் குவாய்ப்பாடி செல்வ சிறுவீர்கள் கூர்வேல் கொழுந்தொழில நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண் யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிர்மதியம் போர் முகத்தான் நாராயண நேரமக்கே பரிதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் மாசானாம் மார்க சீர்ஷோ அகம் பகவான் பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு 9வது அத்தியாயத்துல இத உபதேசம் பண்ணியிருக்கார். அதாவது மாதங்கள்ல நான் மார்கழி அப்படின்னு அவர் சொல்றார். அதனாலதான் ஆண்டாள் மார்கழி திங்கள் அப்படின்னு திருப்பாவையில குறிப்பிட்டிருக்கான். மதி நிறைந்த நன்னாள், மதி நிறைந்த அப்படின்னா பௌர்ணமி, மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா நம்ம பகவான நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அன்னிலிருந்து நமக்கு பௌர்ணமி தான். இந்த நன்னாளில் எல்லாரும் நீராட வாங்கோ அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறா? கர்ணனுடைய அன்பையே உயர்ந்த செல்வமாக நினச்சிண்டு இந்த ஸ்ரீவெல்லிப்புத்தூரியே ஆயர்பாடியாக நினச்சிண்டு எல்லாரும் நீராட வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. அந்த கண்ணன் யாரு? நந்தகோபனுடைய புதல்வன் யசோதையுடைய இளஞ்சிங்கம் இல்லையா? அவன் எப்படி இருப்பான்? கார்முகில் வண்ணன், தாமரை போல் கண்கள், கதிர் மதியம். கதிர்னா சூரியன், மதினா சந்திரன். நல்லவாளுக்கு அவன் சந்திரன் போல் குளிர்ச்சியை தரம். துஷ்டர்களுக்கு கதிர் அதாவது சூரியனை போல் வெப்பத்தை தரும். அந்த கண்ணன் வேற யாரும் இல்லை. எல்லா பாசுரத்திலையும் ஆண்டாள் எல்லா 108 திவ்ய தேசத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்கான். இந்த பாசுரத்தில் அவ நம் மனுஷாலா பிறந்தவாளால் பார்க்க முடியாத பெருமாள் பரமபதத்தில் இருக்கானே நாராயணன் அவனை குறிப்பிட்டிருக்கான். அவனை நம்ம மனசில் நினச்சிருந்தாலே போதும், உலகம் நம்மளை வாழ்த்தும். பெருமாளுடைய சகல கடாட்சமும் அனுக்கிரகமும் நமக்கு கிடைக்கும். எத்தனை அழகாக அந்த கண்ணனை வர்ணிக்கிறா இல்லையா ஆண்டாள் நாச்சியார். நாராயணனே நமக்கே பறை தருவான், எங்கும் வியாபித்திருக்கும் அந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன்தான் பரம்பொருள், எங்கும் வியாபித்திருப்பவன். அவனை நம்ம கூப்பிட்டு அவனை சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா வேறு எதுவுமே வேணான்றத முதல் பாசுரத்துலேருந்தே நம்ம எல்லாருக்கும் அத்தனை அழகாக உணர்த்திருக்கா ஆண்டாள் நாச்சியார். மார்கழி மாதம் முதல் நாளில் இன்றைக்கி திருப்பாவையுடைய முதல் பாசுரமும் அதனுடைய பொருளையும் எல்லாரும் தெரிஞ்சுட்டோம். முதல்ல குழந்தை ஸ்ரீநிதியோடைய ஸ்பீச், அடுத்தது குழந்தை பிரகிருத்தியோடைய பாசுரம் அண்ட் அதோட மீனிங். இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி அடுத்ததாக ஒரு வீடியோ இருக்குது, அதுதான் மார்கழி மலருடைய திருவம்பாவை வீடியோ. அந்த வீடியோவோட லிங்க்கோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கோ. மீண்டும் நாளை மார்கழி மலர் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா கதவிருக்ஷாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நாளை திருப்பாவை பாசுரம் சேவித்தல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.